வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பவன்குமார். இது எலக்ட்ரோ சிஸ்டமல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஒரு ஸ்க்ராலிங் டிஸ்பிளே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெமோ பார்த்துடலாம். இப்போ நம்ம லைட்ஸை டிம் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிடலாம். இதை ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்க டெக்ஸ்ட் இதில் ஸ்க்ரால் ஆகும். இந்த வீடியோவில் இந்த ஸ்க்ராலிங் டிஸ்பிளே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நியோ பிக்சல் எல்இடிஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை செஞ்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சார் என்னென்ன திங்ஸ் வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா WS2811 நியோ பிக்சல். நான் வந்து 4 ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 எல்இடிஸ். ஒரு ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா 50 எல்இடிஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு அட்ரினோ நானோ ஒன்று. அதை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக ஒரு யூஸ்பி கேபிளும் ஒரு ஓடிஜி கேபிளும் எடுத்திருக்கேன். கூட பிரெட் போர்டுக்கு ரெண்டாஸ் ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன். பவர் சப்ளைக்காக 5 வோல்ட் 10 A SMBS எடுத்திருக்கேன். இந்த LN அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்புட்டு, மிச்சம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு. அந்த தேர்ட் பின் பார்த்தீங்கன்னா எர்த்து கனெக்ஷன். அது கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 3 பின் ப்ளக்கும் ஒரு 3க்கு ஒரு ஒயரும் எடுத்திருக்கேன். கூட எல் கிளாம்ஸ் ஒரு 12 பேஸ் நான் எடுத்திருக்கேன். கூட 2 இன்ச்சஸ் ஸ்க்ரூவும் நட்டும் ஒரு 60 பீஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க டெம்ப்ளேட்ஸ் படி கார்ட்போர்டை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த கார்ட்போர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம் இந்த ஸ்க்ராலிங் டிஸ்பிளேக்கு. இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் PDF-ஆ டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் PDF டவுன்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்து இந்த டெம்ப்ளேட் அதில் ட்ரா பண்ணி அந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. டோட்டலாக வந்து 200 ஹோல்ஸ் போடணும். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு அதை பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கிருந்து நம்ம எல்இடிஸை இன்செர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆர்டரில் கொண்டு வரணும். இந்த ஆர்டர் மாறிச்சுன்னா டிஸ்பிளே சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எல்இடி. இதில் வந்து டோட்டலாக 8 wires இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எல்இடி. இதில் பார்த்தீங்கன்னா 3 கனெக்டர்ஸ் இருக்கும். அந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா டேட்டா, ரெட் அண்ட் ஒயிட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ். இதை வந்து இந்த மாதிரி உள்ள இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணி ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி இதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸும் ஸ்டிக் பண்ணணும். ஸோ இப்போ இதே மாதிரி இந்த ஆர்டரில் எல்இடி ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த ஆர்டரில் தான் கொண்டு போனேன். இந்த ஆர்டர் மாறிச்சுன்னா நமக்கு டிஸ்பிளே சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப்பை நம்ம ஒட்டியாச்சு. 50 LEDs ஒட்டியாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்ட்ரிப்போட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் இருக்கும். அந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்ட்ரிப்போட ஸ்டார்டிங்கில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிப்பையும் அதே மாதிரி ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம 4 ஸ்ட்ரிப்பையும் ஒட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேனல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த 4 ஸ்ட்ரிப்போட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வயர்ஸ் மட்டும் 2 வயரை தனித்தனியாக இருக்கும். அந்த 4த்தையும் நம்ம ஒட்டுக்க கனெக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு தனியார் ஒயர் எடுத்து அந்த 4 ப்ளஸ் மைனஸையும் கனெக்ட் பண்ணிடலாம். அதாவது அந்த பாசிட்டிவ் எண்ட தனியாகவும் நெகட்டிவ் எண்ட தனியாகவும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அதை நம்ம டேப் பண்ணிடலாம். இப்போ எல்லா ஜாயின்ஸும் நம்ம டேப் அடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக உங்கள் ஃபோனில் அட்னோ ஐடி அப்படின்ற ஆப்பை ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ப்ரோக்ராமை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம அட்னோ போர்டை ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம D6 கனெக்ட் பண்ண போகிறோம் அந்த ஸ்ட்ரிப்பை. அதனால் பின் நம்பர் 6 அப்படின்னு கொடுத்துருக்கோம்.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் 8 LED கனெக்ட் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸில் 25 LED இருக்குது, அதனால் 8.25 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ 8 × 25 பார்த்தீங்கன்னா 200. இந்த ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் என்ன டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் செலெக்ஷன், நான் ரெட் க்ரீன் ப்ளூ அந்த மூணு கலர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணேன், எக்ஸ்ட்ரா கலர்ஸ் என்னால் ஆட் பண்ணிக்கலாம், அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். கீழே வந்தீங்கன்னா செட் பிரைட்னஸ் அப்படின்ட்டு இருக்கும், இது பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 to 255 255 தான் இருக்கணும், மேக்ஸிமம் பிரைட்னஸ் 255. ஸோ நம்ம 255 என்டர் பண்ணிடலாம். ஸோ கீழே வந்தீங்கன்னா சீரியல் டாட் பிரிண்ட் அப்படின்ட்டு இருக்கும், இதான் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ண போகிற டெக்ஸ்ட்டு, இங்கே தான் நீங்கள் டெக்ஸ்ட் எடிட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 15 letters 2 space இருக்குது, ஸோ மொத்தமாக 17 characters இருக்குது. உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேரக்டர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அந்த 17-ஐ 7 இன்ட்டு பண்ணும், 17 × 7 119. ஸோ அந்த 119 பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அலோகேஷன், அந்த 119 அப்படின்றத இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ 2 space இருக்குது, மொத்தமாக 15 letters, 15 + 2 = 17, 17 × 7 = 119. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிலே 70 அப்படின்ட்டு இருக்கும், இது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, இந்த டிலேவை நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா ஸ்பீடாக ரன் ஆகும், டிலேவை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக ரன் ஆகும், அதாவது டெக்ஸ்டோட ஸ்க்ராலிங் ஸ்பீட். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் அட்ரினோ நானோ எடுத்துக்கோங்க, யூஎஸ்பிக்கு எவ்வளையும் ஓடிஜிக்கு எவ்வளையும் யூஸ் பண்ணி அதை உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 3 dots கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸில் போர்ட்ஸில் அட்ரினோவில் அட்ரினோ நானோ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் கம்பைல் ஆயிரும், உங்கள் ப்ரோக்ராமில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இது காட்டி கொடுத்துரும். ஸோ கம்பைலேஷன் ஃபினிஷ்ட் அப்படின்னு வந்தோடனே இந்த அளவு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் உங்கள் போர்டில் லோட் ஆயிரும். ஸோ டன் அப்லோடிங் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் உங்கள் போர்டை ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம எல்இடி ஸ்டிக் பண்ண பேனர் எடுத்துக்கலாம். ஸோ இதில் அந்த ஃபஸ்ட் எல்இடி எடுத்துக்கலாம், அந்த ஃபஸ்ட் எல்இடியில் ஒரு கனெக்டர் இருக்கும், அந்த கனெக்டர் நம்ம டைரெக்டாக போர்டில் கனெக்ட் பண்ண முடியாது, ஸோ அதில் பிரெட் போர்டு கனெக்டர்ஸாக கூட சேர்த்து கனெக்ட் பண்ணிடலாம். அந்த கனெக்டரை கட் பண்ண வேணாம், அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சின்னதாக ஸ்பேஸ் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா பிரெட் போர்டு கனெக்டர்ஸோட இன்சுலேஷன் ரிமூவ் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். அந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், க்ரீன் வந்து டேட்டா, ஒயிட் வந்து நெகட்டிவ். ஸோ இதை நம்ம நல்லா டேப் அடிச்சிடலாம். ஸோ அந்த பாசிட்டிவை பார்த்தீங்கன்னா விஇன்லையும், நெகட்டிவை பார்த்தீங்கன்னா ஜிஎன்டிலையும், அந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா D6லையும் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ஃபுல் சர்க்கியூட்டும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த சர்க்கியூட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த டெம்ப்ளேட் படி கொடுத்துருக்க மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்டையும் எல் கிளாம்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 2 inch எல் கிளாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சைடில் ஸ்க்ரூவும் நட்டையும் யூஸ் பண்ணி டைட் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட் நம்ம எல்இடி பேனல கனெக்ட் பண்ண அந்த ரெண்டு வயர் எடுத்துக்கலாம் அத வந்து இந்த மாதிரி சைடுல ஒரு ஸ்பேஸ் வழியா உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு வயர்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம இன்புட் சப்ளை கொடுக்க போறோம் இதல வெச்சு அதே மாதிரி ஸ்க்ரூஸ் போட்டு இந்த நாலு ஹோல்லையும் டைட் பண்ணிரலாம் சோ இப்போ நம்ம டிஸ்ப்ளே ரெடி ஆயிருச்சு சோ நெக்ஸ்ட் நம்ம SMBS கனெக்ஷன் கொடுத்துறலாம் இது பாத்தீங்கன்னா 5 வோல்ட் 10 ஆம்ப் SMBS நீங்க 5 வோல்ட் தான் யூஸ் பண்ணனும் 12 வோல்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும் நம்ம 3 கோர் வயர்ல இருக்கிற அந்த ரெட் பாத்தீங்கன்னா எல்லலயும் Black எல்லலயும் Green அந்த எத்லயும் கொடுத்துறலாம் இந்த சர்க்யூட்டை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க சோ கனெக்ட் பண்ணியாச்சு அந்த ரெட் பாத்தீங்கன்னா ஃபேஸ் Black பாத்தீங்கன்னா நியூட்ரல் அந்த கோட் கூட போட்டுருப்பாங்க அது பாத்தீங்கன்னா எர்த் கனெக்ஷன் அது இன்னொரு எண்ட்ல 3 பின் பிளக் மாட்டிரலாம் இந்த SMBS பாத்தீங்கன்னா கண்டிப்பா 3 பின் பிளக் தான் யூஸ் பண்ணனும் 2 பின் பிளக் யூஸ் பண்ணா அதுல எர்த் கனெக்ஷன் இருக்காது சோ அது வந்து பாத்தீங்கன்னா சேஃப் இல்ல 3 பின் பிளக் யூஸ் பண்றதா பாத்தீங்கன்னா பெஸ்ட் அந்த ரெட்ட பாத்தீங்கன்னா எல்லையும் Black எல்லையும் Green ஈலையும் கனெக்ட் பண்ணிரலாம் கனெக்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம பேனல்ல இருந்து வர அதாவது நம்ம ஸ்கிரோலிங் டிஸ்ப்ளேல இருந்து வர பாசிட்டிவ் நெகட்டிவ் ஐயும் இதல கனெக்ட் பண்ணிரலாம் சோ இந்த ரெட் வயர V+ லயும் Black வயர V- லயும் கனெக்ட் பண்ணிரலாம் சோ பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச ஸ்க்ரோலிங் டிஸ்ப்ளேவோட சைட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா Black டேப் ஸ்டிக் பண்ணிருக்கேன் இந்த சைடு பாத்தீங்கன்னா ரெட் V+ லயும் Black V- லயும் கனெக்ட் பண்ணிருக்கேன் இப்போ 3 பின் பிளக் நம்ம ஜங்ஷன் பாக்ஸ்ல கனெக்ட் பண்ணிரலாம் இப்போ நாம இத ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணிரலாம் அதுக்கு முன்னாடி லைட்ஸ் டிம் பண்ணிரலாம் சோ இப்போ நாம இத ஆன் பண்ணியாச்சு சோ வீடியோக்காக பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் கம்மியா தான் வச்சிருக்கேன் ब्राइटनेस பாத்தீங்கன்னா 100 தான் வச்சிருக்கேன் 250 வச்சதுக்கு ரொம்ப கிளியரா இருந்ததனால போன்ல வந்து அவ்வளவு கிளியரா ரெக்கார்ட் ஆகல சோ நம்ம இத ஆஃப் பண்ற வரைக்கும் இந்த மூணு கிளாஸ் இருக்கிற டெக்ஸ்ட் தான் திரும்பி திரும்பி இந்த டிஸ்ப்ளேல ஸ்க்ரோல் ஆயிட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स